பொம்மி சீதா சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் லோடிங் கேளுங்க. அதுக்கு பின்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க. சித்தார்த் வந்து சூப்பராக வந்து பாட்டி பாடி ஸ்டேஜ்லேருந்து இறங்கிடுறாங்க. ரெண்டு பேருக்கு வந்து மோதிரத்தை வந்து அங்கே இருக்கிறவங்க ப்ரெசென்ட் பண்ணி அப்படியே கையில் வந்து மாற்றிக்கிற மாதிரி காட்டுறாங்க. தாத்தா ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. சாவித்ரி சொன்னதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் வந்து நல்லபடியாக நடந்தால் சந்தோஷங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இது எல்லாம் சாவித்திரியோட சரி திட்டம். சித்தார்த் எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் ராணி மேலே இருக்கிற அன்பு பாசத்தெலாம் போகணும், அவரை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயம் வரணும் தான், இந்த அளவு கேவலமாக வந்து முடிவெடுத்திருக்காங்கன்னு சாவித்திரி வந்து அவங்க கேக்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சித்தார்த் எப்படி இருந்தாலும் வந்து ராணி ஏற்றுக்க மாட்டான், எனக்கு தெரியல தெளிவாக சித்தார்த்தை பற்றி தெரியும், அவன் ஏன் இந்த மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கான் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாவித்திரிக்காங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் சித்தார்த் வந்து ராணி ஏற்றுக்கிட்டானா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியாதா அவனை பற்றி, அவன் ரா பொம்மியை தவிர வேறு எந்த பொண்ணையும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்கிற மாதிரி அதடியாக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ராணிக்கு வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஐயா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சித்தார்த்துக்கிட்ட பேசுகிறாங்க. பரவாயில்லையே மனதளவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பில் இருக்கே. ஆமாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நடந்துக்கிட்டல, அதுவும் இதெல்லாம் ஆசைப்பட்டு என்னோடய ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் இருக்குன்னு நினச்சேனோ அது மாதிரி மல்லிகைப்பூ கோயிலுக்கு போயிட்டு வந்தது, எனக்கு ஊட்டி விட்டது, இதெல்லாம் நினச்சி பார்த்தே நான் காலத்தை வந்து கழிச்சிட மாட்டேன்னா, சரி சரி நான் எப்படி இருந்தாலும் ஃபாரின் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் கீழே வந்து சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. சித்தார்த் எனக்கு என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணி விட்டாங்க தெரியுமா, ஓ அப்பனா சித்தார்த் வந்து ராணி வந்து ஏற்றுக்கிட்டான், இனிமேட்டு அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்காங்கதான் முடிவெடுத்திருக்காங்க. அந்த இடத்துல சரிப்பா ரெண்டு பேர் ரூமுக்கு போங்க, போய் பார்த்தா சர்ப்ரைஸாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ரூமுக்கு கேஷுவலாக வந்து போகிறாங்க. இதை வந்து சாவித்திருக்காங்க பார்த்துட்டு, இப்போ பார் ரூமுக்குள்ளே போய் சித்தார்த் வந்து ருத்ர தாட்டம் ஆடுவான், எனக்கு இதை பற்றிலாம் முன்னாடியே தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல அதே மாதிரி தான் ரூமு கதவை திறந்து போய் பார்க்குறாங்க. வித்தியாசமாக இருக்குது ரூம்லாம், எடா அது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஹாட்டின் மாதிரி ரோஜா பூலாம் வந்து பெட்டில் வந்து அலங்கரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல சித்தார்த் அடுத்த நொடியாக அந்த பெட்ஷீட்டில் போட்டிருக்க ஹாட்டின் சிம்பிள் பெட்ஷீட் எல்லாம் சுருட்டி தூக்கி விட்டு எறிகிறாங்க. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, என்ன இன்றைக்கி பொம்மி மேலே வச்சுருக்க சத்தியத்தினால என்ன வேணால் நடந்துடும் நினச்சி பார்த்தியா, தாத்தா கிட்டே நீ தானே ஃபோன் அடிச்சு இது மாதிரிலாம் செய்ய சொல்லியிருப்பேன், எனக்கு தெரியும் நீ உன்னை பற்றி, என்னை எப்போ பார்த்தாலும் கேவலமாக நினைக்கிறதே, உன்னோட வேலையை பொழப்பாக போச்சு, நான் இது மாதிரிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் தான் பொம்மின்னு சொல்லிட்டு உன் கூட சேர்ந்து வாழ்ந்துருப்பேனே அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ராணி எத்தனையோ வாட்டி எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ கேடித்தனமாக ஏதாவது ஒரு வேலை பண்ணுவேன்னு நினச்சேன், என்ன பொம்மி பேரில் வச்சுருக்க சத்தியத்தினால எல்லாத்துக்கும் வந்து கட்டுப்பட்டுருவேன்னு நினச்சியா, பொம்மியே வந்து நேரடியாக வந்து சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், நான் ஃபாரின் போகிறத யாராலையும் தடுக்க முடியாது, நானும் உன்னை மனசை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு உன் மேலே கொஞ்சம் வந்து கட்டசி வந்து உருவாயிடுச்சு, அதை நீயே வந்து டோட்டலாக தொடச்சி எரிஞ்சிட்டேன், எனக்கு ஒன்று நினச்சா கேவலமாக இருக்குது, என்னையா சும்மா வந்து நான் ரெடி பண்ண மாதிரி சொல்லிகிட்ருக்கேன், நானும் உன் கூட தானே இருந்தேன், நீயும் நானும் வந்து அன்பா பாசமாக வந்து நடந்துக்கிறத பார்த்து தாத்தா கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல, வீட்டு மேலே பழிய தூக்கிப்பட்டா நீ நல்லவன் நான் நினச்சிருவேண்ணா, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. அந்த இடத்துல சித்தார்த் ஆமாம் என்றைக்கு நான் உண்மை சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீ நம்பியிருக்க, நான் துறவாயை திறந்து சொன்னாலே பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன், திட்டியா திட்டு என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் எல்லா உண்மையும் எனக்கு தெரியதான் போகுது, ஓ இப்படியெல்லாம் சொல்லிட்டேன்னா இது மாதிரி விஷயம்லாம் நடந்துருமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதான் நீ தான் என்னை விட்டு நிரந்தரமாக பிரியனு முடிவாயிடுச்சுல, நான் எதுக்காக தெரியுமா என் ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்ற சொன்னேன், இன்றைக்கி நடந்ததே வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக மனசில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கியா, நீ வந்து என்னை பத்திரமாக வந்து பார்த்துக்கிட்டது இது எனக்கு போதியா, வாழ்நாள் ஃபுல்லாக வந்து உன்னை நினச்சிட்டே நான் இருந்துருவேன், ஆனால் அதுக்குன்னு எனக்கு கேவலமாக வந்து நினச்சிட்டேல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன், நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும், என்னை ஒவ்வொரு வாட்டி அசிங்கப்படுத்துறது, நீ கோல தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்க எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது அதை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ட்டல, ஆமாம் உன்னை பற்றி எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு சித்தார்த் வந்து ஈவிறக்கமே இல்லாமல் ராணியை போட்டு நல்லா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆமாம் நீ திட்டு, நீ திட்டுறத நான் கேட்டுட்டு தானே இருக்கேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய போகுது, அன்றைக்கி ராணிக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்ப, ஆனால் மன்னிக்க மாட்டா இந்த ராணி, உன் மன்னிப்பெல்லாம் யாருக்கு தேவை, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, அதுக்கெல்லாம் பை சான்ஸே இல்லைன்னு சொல்லி கண்ணா அப்படினா திருப்பியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல சித்தார்த் வந்து மொட்டை மாடிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாவித்திரிக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்படுறாங்க. அம்மா நீ சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு, பாத்தியாக்கா நான் எப்படியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு, நீ சொன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து சித்தார்த்து கழுத்துக்கு தாலி கட்டுறப்ப நான் நீட்டினேன், ஆனால் பாத்தியா என்ன மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போகிறான்னு, நான் இதெல்லாம் உனக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் கேட்கணும் தலையெழுத்து தான், என்ன பண்ணுறது என் வாழ்க்கை இப்படி தானே.